ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் முட்டை பிரியாணி பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு பாயில்டு எக் எடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே இப்படி ஒரு கத்தியை வச்சு இப்படி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்படி ஃபுல்லாக அப்போ தான் அது உள்ள மசாலா இறங்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் இதில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம முட்டைக்கு வறுக்கிறதுக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். மிளகு ஜீரக பொடி கொஞ்சோண்டு, ஒரு மேபி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நம்ம பிரியாணிக்கு உப்பு சேர்க்க போகிறோம், இது முட்டைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு தேவையான ரெகுலர் பொருட்கள் தான். நான் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், இது ரெடிமேடாக கூட விற்கிது. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து இன்றைக்கி 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் தயிர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும் நம்ம பிரியாணி தாளிக்கும் போது கூட. இதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் இதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம முட்டையிலையும் வந்து நம்ம சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்கோம். இதை தயிரோடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த சாஸை வந்து நம்ம நேராக பிரியாணியில் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா. நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணதால் அதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலாஸ் இருக்குது. நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஃபுல் ஆனியன், 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகா வதங்குற சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் டோட்டலாகவே சேர்த்துறேங்க. நம்ம இன்னும் தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு கூட உப்பு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துடலாம். இன்றைக்கி பிரியாணிக்கு எனக்கு புதினா மட்டும் மிஸ்ஸிங்க. இது வதங்கிட்டே இருக்கும்போது தக்காளி, இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தயிர், அந்த பிரியாணி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, ஸ்பைஸ், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எப்போதுமே 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 இது தாங்க நான் எடுக்கிற ரேஷியோ. எனக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் பொலபொலன்னு வேணும்னு நினைக்கிறவங்க 1 to 1.5 தண்ணி எடுத்தால் கூட போதும். இது ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இது ஒரு 30 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு 5 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இதை லிட் போட்டு மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். ஆக்சுவலி இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு, ஸ்பைஸ் லெவல் ஏதாவது அதிகம் பண்ணணும், எல்லாமே இந்த டைமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது நல்ல ஒரு 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நல்லா கொதி வந்தவுடனே நம்ம சிம்மில் வைக்கணும். இங்கே பாருங்கள், முட்டையும் சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது இதுக்கு, முட்டை பிரியாணிக்கு. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கேஸை சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண அந்த எக் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இதையும் போட்டுடலாம். இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம தம் கொடுக்கணுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. கொத்தமல்லி புதினா நிறைய இருந்தால் போடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் தம் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸ் நான் மீடியமில் வச்சேன், ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சுத்தமாக போச்சு. இப்போ ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட தம் கொடுக்கணும். இந்த எக்கு எல்லாமே நல்லா ரைஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த எக்கோட ரைஸ் இன்னும் கொஞ்சம் தம் கொடுத்தா தான் அந்த எக் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்மில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes நான் தம் கொடுத்தேங்க. நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிடலாங்க. பாருங்கள், முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கம்ம கம்மன்னு நம்ம முட்டை பிரியாணி ரெடி. இதை நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதோட ஒரு சும்மா ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ சூன். பை பை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.